ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2021ல போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதுதான். இந்த வீடியோ வந்து ஒரு குக்கிங் வீடியோ. பொங்கல் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? நானும் வந்து பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். பொங்கலுக்கு வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது என்னோட கசின் வந்து ஒரு ரெசிபி வந்து பண்ணாங்க. அந்த ரெசிபியோட பேரும் சரி அதோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணது தான் இந்த வீடியோ. இந்த ரெசிபியை வந்து குக் பண்ணது பூராமே என்னோட கசின் தான். ஆல் த க்ரெடிட்ஸ் கோ டு ஹிம். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. நீங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலையோ இந்த வீடியோவையோ ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் subscribe பண்ணிருங்க. I am damn sure that you will get the benefits, so don't miss it. Please subscribe. Already subscribe பண்ணிருந்தீங்க அப்படினா thank you so much. உங்க சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் நல்ல நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். Thank you all for your support. So no further delay, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் என்னென்னா ஆரஞ்ச் மஷ்ரூம். இதுக்கு தேவையான சாப்பிங்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. Now let us see the overall ingredients. Mushroom, onion, capsicum, chopped one, corn flour, maida, ginger garlic paste along with chilli, ginger and garlic that is chopped, soya sauce, vinegar, fresh orange juice, salt, pepper, white gingerly, orange scrap. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மஷ்ரூமை வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட கார்ன்ஃப்ளார், மைதா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் எடுத்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் சால்ட் எவ்வளோ போட்டிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக பெப்பரையும் ஆட் பண்ணிக்கிட்டு, வாட்டர் எவ்வளோ அமௌண்ட் தேவையோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. ஆயிலில் போட்டு இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணியே ஆகணும். அப்போ தான் யூ வில் கெட் த கிறிஸ்பி ஒன். ஓகே, நல்லாயிருக்கும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. ஹீட் த பேன், ஆட் சம் அமௌண்ட் ஆஃப் ஆயில். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட்டப் ஆகட்டும். அது வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஆயிலை. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் க்ரீன் சில்லியை ஆட் பண்ணுங்கள். தென் சாப்ட் ஆனியன். ஸ்டிர் இட் அப் வெல். Add capsicum. இதையும் நல்லா வந்து ஸ்டிர் அப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும்.
இப்போ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து ஸ்டிர் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிருக்கும். நவ் சோயா சாஸ் 1.5 ஸ்பூன், வினிகர் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஸ்டிர் இட் அப். ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் ஆட் ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ். இது ஒரு 1.5 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நைஸ்லி குக் வெல். இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கும். ஸோ ஆட் சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஃபார் த பெட்டர் டேஸ்ட். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேவரும் சரி, ஸ்மெல், எவ்ரி திங் வில் பி சூப்பர் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ யூ ஹாவ் டு கெட் இட். ஃப்ரைட் மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் இட் வெல். திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட். எண்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரஞ்ச் ஸ்க்ராப்னு ஒன்று வச்சுருந்தோம்ல, ஜஸ்ட் ஆட் டு இட். இது ஒரு பெட்டர் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் லீவ் இட், இட்ஸ் நாட் கம்பல்சரி. வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சர்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் ஜிஞ்சிலியை மேலே கடைசியாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இட்ஸ் த எண்ட் ஆஃப் இட். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங்க்கு வந்தாச்சு. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, யாருனாலும் வந்து இதை ஈஸியாக வந்து செய்யலாம். சுவையான ஆரஞ்ச் மஷ்ரூம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் உண்மையாலுமே வந்து நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணிடுங்க. இது நீங்கள் லஞ்சுக்கோ, டின்னருக்கோ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, மெயின் டிஷ்ஷாவோ, சைட் டிஷ்ஷாவோ எதுனாலுக்கும் நீங்கள் இதை வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாகவே இது வந்து நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.